வயசான காலத்துல அம்மா என்ன கஷ்டப்படுத்துறாங்க உன திருத்தக்கூடாதான்னு கேக்குறாங்க நீ எங்க அம்மா ஒரு கிழக்கட்ட சின்ன வயசுல நான் குளிச்சேன்னா பட்ட போட விடாதா பட்ட போட விடாதான்னு சொல்லும் அப்பெல்லாம் நான் பட்டையே போடுறது இல்ல இப்ப நான் தினைக்கு பட்ட போட்டு போறேனா கட்டையில போறேன்னு திட்டுது அத விடுடா அநாடம் பொழுத கவனி படிச்சவனி ஏன்டா அந்த பட்டை எல்லாம் அடிக்கிற படிச்சவன் சொல்லி என்னோட வயித்திருச்சல கலப்பதரா படிச்சவனுக்கு வேலை கிடைக்கலன்னு விரக்தி அடைஞ்சான்னு வச்சுக்க அவன் பட்டை அடிக்கிறதோட இருக்க மாட்டான் பட்டை காய்ச்சினாலும் காய்ச்சுவான்ட நாம படிச்சேன் பர்ற பிஎஸ்சி அது சோறு போடுதுங்கிறியா ஆனா நீ வாசிக்கிற பார் பி கார்டு சி கார்டு அதானடா சோறு போடுது கடையில இருக்குது பார் பிஎஸ்சி செருப்பு அதுல கூட விலை என்னன்னு போட்டு வேலி தொங்குதுரா ஆனா நம்ம பிஎஸ்சிக்கு வேலையும் இல்ல வேல்யூ இல்லடா தண்ணி அடிச்சாலும் தத்துவம் நல்லாவே பேசுற டேய் தண்ணி அடிக்கிறதுனால தான்டா தத்துவமே பேச முடியும் இன்ன ஈவினிங் புரோகிராம்க்கு எல்லா அரேஞ்ச்மென்ட் பண்ணிட்டேன் தங்கச்சி கீதா சொல்லிட்டேன் ஐம் ஸ்டடி நீ இன்ன ஈவினிங் ஒரு டாக்ஸி எடுத்து ஏறிற அந்த பாழா போன ட்ரம் அடிக்கிறான அந்த சிவா ஏத்திற எக்கானமி மெயின்டெய்ன் பண்ணனும் கரெக்ட்டா வந்துறற சும்மா சொல்ல கூடாது ரமது நீ தண்ணி அடிச்சாலும் வேலையில கரெக்டா இருக்கு அதான் நம்ம ஸ்பெஷாலிட்டி கீதா தூள் சைட் மாஸ் எப்படி ஓரம் கட்டுறேன் பாரு பட்டம் திரும்பறன்னு வெச்சுக்க சாரி என் பேர் ஜான்சன் பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் ஆட்டோகிராஃப் போடுவீங்களா ஏன் ஜென்ஸுக்கு போட மாட்டீங்களா சும்மா கைட்டு மட்டும் போட்டா மேல ஏதாச்சும் எழுதுறது என்ன எழுதுன்னு யோசிக்கிறியா ஐ லவ் யூ எழுது நெல்லடி இந்த கண்ணத்துல தான் அடிச்ச நீ என்ன அடிச்சு என்ன கொஞ்சம் கூட வருத்தப்படல ஆனா நீ என்ன அடிக்கும் போது தொட்ட பாரு அதுக்காக சந்தோஷப்படுறேன் சுத்தி நிக்கிற அத்தனை பேரும் என் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீ என்ன தொட்ட நான் உன்ன கூட நான் உள்ள இருந்தது கூட வருத்தப்படல ஒரு நாள் முழுக்க தண்ணி அடிக்க முடியாம போய் சேர்ந்த வருத்தப்படுறேன் வரட்டுமா அண்ணன் கார்ல வந்தியம்மா உன்னோட காரோட நிறம் கூட உன் மனசு போலயே வெள்ளையா இருக்குமா நீ வந்து என்னை ஜாமீன்ல கூட்டு போறத நினைக்கக்குள்ள எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு ஒரு பக்கம் வருத்தமா இருக்குமா என்ன அப்படி சொல்றீங்க எனக்கு தான் தலையெழுத்து சரியில்லை உனக்கு என்னம்மா தலையெழுத்தா நீ ஏமா அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல அமைதிக்கணும் எனக்காக தானே நீங்க இங்க வந்தீங்க உங்களுக்காக நான் இங்க வரக்கூடாதா எனக்காக உங்க உயிரை பத்தி கூட கவலைப்படாம கண்ணா பண்ணானு சண்டை போட்டீங்களே ஏதாவது அசம்பாவம் இதா இருந்தா என்னென்ன இருக்கும் என்னம்மா ஆக போகுது ஆஃப்டர் ஆல் இந்த உயிர் தான போகும் இந்த உயிர் உனக்காக போகும்னா உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சோம்மா உண்மையிலேயே நான் தானே கொடுத்து வச்சவன் என்ன என் கூட யாருமே பொறுக்கல ஆனா உங்க ரூபத்துல ஒரு அண்ணனை நான் பாக்குறேன்னா நேத்து ஸ்டேஜ்ல நானும் கீதா நிக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் எடுத்தியே அது எப்படி வந்திருக்கு சாரி கமலா அது மட்டும் கிளிக் ஆகல மாப்ள அது மட்டும் கிளிக் ஆகலையாண்டா அடே கோபி எல்லாம் என்னடா போட்டோ எடுக்கிற பட்ட போட்டா போட்டோ எடுத்த கிளிக் ஆகலங்கிற என்னடா தொல் பண்றீங்க நீங்க எல்லாம் சரி சரி கால காலத்துல இதை பிரிண்ட் போட்டு சீக்கிரம் கூட போ மது நீ கீதா பாப்பியா பாப்பனே என்னடா விஷயம் சொல்ல சிவாவும் கீதாவும் க்ளோஸா இருக்க ஸ்டில் ஒன்னு ப்ளோ பண்ண சொல்லி கொடுத்திருக்காங்க அத நீ ஈவினிங் குள்ள ரெடி பண்ணி கொடுத்துறேன் தயவு செய்து போஜி வாணா சொல்லுப்ப மாப்ள சிவாவும் கீதாவும் க்ளோஸா இருக்கறத ப்ளோ பண்ண சொல்லி தங்கிச்சு சொல்லிருக்காங்க ஹே விஷயம் ரொம்ப பெருசா போகுதுடா சுத்தி வளைச்சி பேசுறத விட ரொம்ப ஸ்ட்ரைட்டாவே வரம்மா நீ என்னோட தங்கச்சி உன் மேல எனக்கு அக்கறை இருக்கும்னு நீ நம்புனா சிவாவை நீ விரும்புறது எனக்கு பிடிக்கவே இல்லம்மா
அவன் ஒண்ணு என் திங்கிற சொத்துல மண்ணா வாரி வச்சிடல. ஆனா அவன் ஒரு பொம்பளை புடிக்கி நடுத்தருவுல அலையிறான் அந்த நாய, நீ நடு வீட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. அவர் உதாரணத்து கூட நாயின்னு சொல்லாதீங்கண்ணா. ஆமாமா, நாய்க்காவது நன்றி உண்டு, அவனுக்கு அது கூட கிடையாது. அவனை பத்தி உங்ககிட்ட சொல்ல போய் ஏ மேல உனக்கு வீணாயே வருத்தம். ஏதோ மனசு கேட்கல, அந்த வழியா போகாத ஆபத்துன்னு சொல்லி அபாயங்கிற போட போட்டுட்டேன். திரும்ப அதே வழியா போறதும் போவாததும் உன் இஷ்டமா. நீங்க வருத்தப்படுறது எனக்கு என்னவோ போல இருக்குன்னா, முன்னவர் எப்படியோ என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப அவர் தெரிஞ்சு தரேன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அவரை மனப்பூர்வமா விரும்பிட்டேன். கல்யாணமும் பண்ணிக்கணும்னு முடிவும் பண்ணிட்டேன். இதுக்கு மேல என் மனசை மாத்திக்கணும்னா எனக்கு அந்த பக்குவம் இல்லைன்னா. உனக்கு பக்குவம் இல்லதான் அம்மா, ஆசை இருக்கிற வரைக்கும் தான் உன்ன பௌர்ணமின்னு சொல்லுவான். ஆசை தேர்ந்தெடுத்துன்னு வச்சுக்க அம்மாவை தேக்கிடுவோம்மா. ஏதோ என் கடமை சொல்லணும்னு நினைச்ச சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் விதி விட்ட வழிமா. என்னதா இருந்தாலும் நான் யாரு, நான் என்ன உன் கூட பிறந்தவனா, நான் சொல்றதெல்லாம் நீ கேக்குறதுக்கு. ஆமா கேக்க நினைச்சா மாப்பிள்ள, இப்ப என்னடா நடந்துச்சு, ஊரை விட்டே போற? எதுவுமே நடக்கலங்கிறதுக்காக தான் நான் ஊரை விட்டே போறேன்டா. மது, நீ என் கூட வந்துறேன்டா. மாப்பிள்ள என்ன விட்டுறா, ஏன்னு கேக்குறியா? நான் சீக்கிரமே காலி, என்ன பெத்தது பார் ஒரு கிழகட்ட, அது இருந்து பார், அது என்ன தூக்கி கொடுதோ இல்ல நான் அதை தூக்கி கொடுக்கறேனோ. நான் இப்படியே போயிடுவேன்டா. ஆனா நீ வளர வேண்டியவன், நீ பெரிய மீதி டாக்டர் ஆகணும் ஆயிடுவேன். என் மாப்பிள மீதி டாக்டரா இருக்கான்னா எனக்கு பெருமை இல்லையா? சார் மது கிளட்டு போட்டீங்களா? போட்டாச்சு சார். விவரமா எழுதிட்டீங்க, எத்தனை மணிக்கு போறோம் எத்தனை மணிக்கு வரோம் என்ன ப்ரோக்ராம், கிளீனா எழுதி போட்டாச்சு சார். மது, நீ எந்த போதையில இருக்கியோ? கீதா, என் கையால மாலை எடுத்து கொடுத்தேன், நீ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பேன் நினைச்சேன். ஆனா உன் வாழ்க்கை இப்படி எல்லாம் ஒண்ணு நான் நினைச்சு கூட பாக்கல கீதா. ரமணா, இன்னை வரைக்கும் என்னோட லைஃப்ல நான் எவங்கிட்டயும் உதவின்னு கேட்டு போனதே இல்லை. உங்ககிட்ட எனக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குங்கிறனால கேக்குறேன், எனக்கா ஒரு உதவி செய்வேடா. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு செய்யாம வேற யாருக்கா செய்ய போறேன்? நீ எனக்கா எதுவும் செய்ய வேணாண்டா, என் தங்கச்சிக்கா செஞ்சினா போதும். நான் குடங்குடமா இந்த பாழப்பான சாராயத்தை குடிச்சிருக்கேன், அப்பெல்லாம் என் வயிறு எரிஞ்சது இல்லடா. ஆனா வசதியா வாழ்ந்துட்டு இருந்த என்னோட தங்கச்சி கஷ்டப்படுறத பார்க்கும் போதுதான்டா உண்மையிலேயே வயிறு எரியுது. என் தங்கச்சிய நீ பெரிய பாட ஏக்கணும், இந்த ஊர் காஃபி கடை டீ கடை சாராய கடையில கூட அது பாடின ரெக்கார்ட போடணும் நான் கேட்கணும்டா. இதுதான் நீ எனக்காக செய்யணும்னு ஆசைப்படுறது. நிச்சயமும் ஆசை நிறைவேற்றுடா. கீதாக்கு இப்படி ஒரு உதவி செய்யணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவன் என்னோட மியூசிக் டைரக்டராகவே ஆக்கணும் போல இருக்கு. நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தாண்டா இப்ப நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நம்பி கீதா சொத்து சுகம் எல்லாத்தையும் உதறிட்டேன் பின்னாடி வந்தா, அவளை நட்டாத்துல தள்ளனடா. அதனாலதான் நான் நடுத்தரவுல நின்னு சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ சிரிப்பா சிரிக்க வேண்டிய வந்தான், புத்தி கெட்டு அலையற பத்தினி ஆயிலாட்டா என்னடா, அவகிட்ட தான் பணம் இருக்குது இல்ல? கற்பம் கற்பு, புடலங்கா கற்பு, பொண்டாட்டி கிட்ட கற்பு இல்லைன்னா என்னடா, கறி எடுத்து பூச வேண்டியதானே? கற்பு தானே வந்துட்டு போகுது, ஆறு மாசமா என் கழுத்தா இருக்கிற எனக்கே விஸ்கி வாங்க பணம் பத்தல, உனக்கு வேற சாராயம் வாங்கி ஊத்த வேண்டியிருக்கு, அவகிட்ட தான் பணம் இருக்குது இல்ல, அங்க போய் வாங்கிக்க வேண்டியதானே? ஓ பணம் பணம், அதுக்காகத்தானடா பைத்தியக்காரன் அலைஞ்சிக்கிட்டு இருந்த இத்தனை நாளும். அவகிட்ட பணம் இருக்கு ஆனா பத்தினித்தனம் இல்லையே. அடுத்தவன் கூட படுக்கிற அவ கூட வாடுறதை விட அடுத்த வேலைக்கு சொத்துக்கு இல்லாத அந்த பிச்சைக்காரனா வாடுறதே மேல். பிச்சைக்காரனா தானே? அல அல, ஆனா எங்கிட்ட மாத்திரம் பாத்திரம் கேட்காத. நான் கேட்க வேண்டியதெல்லாம் கீதா கிட்ட மன்னிப்பு மட்டும்தான்டா. ஆனா அவளை எந்த முகத்தை வச்சுட்டு பாப்பேன்னு தான் எனக்கே தெரியும். இதே முகத்தோட தான் வேணும்னா ஒரு பெட்ஷீட்டை போட்டு மூடிக்க பார்க்கணும்னு சொன்னிய, போயே இடத்த காலி பண்ண. என் நிலைமை, நீ இதையும் பேசுவ எதையும் பேசுவ, நான் வரேன்டா. என்ன இவன், சினிமா படத்துல கிளைமேக்ஸ்ல வில்லன் திடீர்னு திருந்துற மாதிரி திருந்திட்டான். நாம மட்டும் திருந்தவே கூடாது, பொழப்பு கட்டிடும். சோமது, அப்புறம் மட்டுமா என்னடா பேசவே மாட்டேங்கிற? ஒன்னும் இல்லடா, ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும்
ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு. கவலைப்படாத, உடம்ப பாத்துக்கடா, நீ தங்கச்சிய பாத்துக்கடா. அப்ப நான் வரேன்னா என்னண்ணா? போயிட்டோமா. தங்கச்சி கேட்க கூடாதுன்னு நினைச்சேன், என்னால கேட்காம இருக்க முடியலம்மா. எனக்கா ஒரு காரியம் செய்யமா. என்னன்னு சொல்லுங்கண்ணா. தங்கச்சி என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேலுக்கு என்னோட வாழ்க்கையில கல்யாணம் காட்சி இதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னமோ இப்படி இருந்து இப்படியே போயிடுவேன்னு நினைக்கிறேன். என்னடா குடிகாரன் இதெல்லாம் கேட்கிறானே நினைக்கிறாத. எனக்கு ஒரு சின்ன ஆசைம்மா, உன்னோட பையனுக்கு என்னோட பேரை நீ வைப்பியாம்மா. பேராசை தானே படுறீங்க? பேராசை பள்ளியே உங்க ஆசைப்படியே உங்க பெரிய வைக்கிறேன். நான் ராசி இல்லாதவனோன்னு நினைச்சம்மா, எனக்கும் ராசி இருக்குமா. அண்ணா எனக்காக நீங்க ஒரு சத்தியம் செஞ்சு தருவீங்களா? உனக்காக எந்த சத்தியம் வேணாலும் செஞ்சு தரம்மா. ஒண்ணு இல்லண்ணா, இன்னில இருந்து இந்த குடி பழக்கத்தை விட்டுடுங்க. தங்கச்சி நீ நல்லா வாழ போறியேங்கிற சந்தோஷம், இன்னைக்கு எல்லாரும் என்ன விட்டுட்டு போறீங்களேங்கிற வருத்தம், எல்லாத்தையும் மிஸ் பண்ணி கொண்டாடணும்னு கடைசியா இந்த பாட்டில வாங்கி வச்சுட்டோமா. இன்னைக்கு இது மட்டுமா சாப்பிட்டுக்கிறோமா, நாளையில இருந்து ஓன் சத்தியமா சாப்பிட மாட்டோமா, சாப்பிட மாட்டோமா, சந்தோஷமா போயிட்டோமா. நீ நல்லா இருப்போமா. போயிட்டு வா. மது கீதா எங்கடா போய்கிட்டு இருக்கா? டேய், நான் செஞ்ச பாவத்தெல்லாம் செத்தலான்ற நான் கீதாவை பார்க்கலான்னு வந்தேன், எங்கடா போய்கிட்டு இருக்கா? உன் வாய திறக்காத, வார. சொல்றா. வாடா என் மாப்பிள, உன்னைத்தாண்டா தேடிட்டு இருந்தேன். மது